ரோஸ் அங்க பாத்தியா அவங்களோட முயல் குட்டி வீட்டுக்கு வெளியில வந்து விளையாண்டுகிட்டு இருக்கு. ஓ மை காட். மோனா லிசா ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பாம வெளியில உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. மம்மி ப்ளீஸ் மம்மி, நாங்க எங்களுடைய கேரட்டை விட்டுட்டு எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? கம் ஆன் மோனா, ராபிட்ட பாத்துக்கிறதுக்கு என்ன ஆளா வைக்க முடியும்? நீங்க பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போங்க, அவன் பாட்டுக்கு நம்ம வீட்ல தான் இருப்பான், எங்கேயும் போக மாட்டான். ஹே லில்லி, மோனா லிசாவுடைய மம்மி வாய்ஸ் கேக்குது, பட் அவங்க வெளியிலேயே வர மாட்டேங்கிறாங்க. நீ இதுவரைக்கும் அவங்கள பாத்திருக்கியா இல்லையா? நாங்க இங்க வந்து 1 இயர் ஆச்சு ரோஸ். அவங்க அம்மாவோட வாய்ஸ் மட்டும் தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்கள இன்ன வரைக்கும் நான் நேர்ல பார்த்ததே கிடையாது தெரியுமா? அவங்க டெய்லி ஒர்க் போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க. அவங்க வாய்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கேன். மம்மி, நம்ம கேரட்க்கு இப்பதான் 1 மந்த் வயஸ் ஆகுது. அவன் எப்படி மம்மி தனியா வீட்ல இருப்பான்? அவன் ரொம்ப பயந்துருவான் மம்மி. கம் ஆன் மோனா, நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கே ஸ்கூலுக்கு கிளம்பி போகலினா நான் உங்க கேரட்டை கொண்டு போய் ஹாஸ்டல்ல தான் விட போறேன். நல்லா கேட்டுக்கோங்க. ரோஸ், அவங்க மம்மி சொல்றத கேட்டியா? யாராவது ராபிட்ட கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுவாங்களா? ஒரே காமெடியா இருக்கு. அவங்க பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ரோஸ். லில்லி அண்ட் ரோஸ் ரெண்டு பேரும் உள்ள வந்து யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பற வழிய பாருங்க, லேட் ஆகுது. ஓகே ஆண்டி, இதோ வந்துட்டோம் ஆண்டி. ஸ்கூல் பஸ் வரக்கு இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு ஆண்டி? மூனா, இதுக்கு மேல நம்ம ஸ்கூலுக்கு போகலினா நம்ம மாம் ராபிட்ட கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுருவாங்க. நான் மேல மொட்டை மாடியில போய் ரெடி ஆகுறேன், நீ கீழே போய் சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு. சொன்னா கேளு மோனா. பாவம் நம்மளோட பன்னி, தனியா யாருமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட போறான். அவன் ரொம்ப சின்ன குழந்தை, அவனுக்கு சாப்பிட தெரியாது, தூங்க தெரியாது, எதுவுமே பண்ண தெரியாது. ஹே கேரட், நாங்க ரெண்டு பேரும் போய் குளிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம். நீ அது வரைக்கும் எங்கேயும் போக கூடாது. வீட்டு வாசல்லயே ஒழுங்கா சமத்து குட்டியா விளையாண்டுகிட்டு இருக்கணும். ஓகே? ஓ மை காட், இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க இந்த ராபிட்ட வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது பாட்டுக்கு வீட்டு வாசல்ல வந்து விளையாண்டுகிட்டு இருக்கு. கடவுளே, அது எங்க வீட்டுக்கு மட்டும் வந்துடவே கூடாது, வீட்டை ஃபுல்லா டர்ட்டி ஆக்கிடும். ஓ மை காட், அது யாரும் இல்லாதனால அங்கேயும் இங்கேயும் ஓடி அலையுது. ரொம்ப துரு துருன்னு சேட்டை பண்ற மாதிரி இருக்கு. விட்டா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துரும் நினைக்கிறேன். நான் மேல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ வெளியில இருக்காம சீக்கிரமா வீட்டுக்குள்ள போயிடு. நானும் மோனாவும் குளிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவோம். அதுக்குள்ள எங்கேயும் போயிடாத கேரட். ஓ மை காட், இந்த ராபிட் நம்ம வீட்டுக்குள்ளேயே வர பாக்குது. ஹே ராபிட், எங்க வீட்டுக்குள்ள வராத, அந்த பக்கம் போ. ஓ மை காட், மோனா லிசா யாராவது சீக்கிரம் வாங்க, உங்களோட ராபிட் எங்க வீட்டு செடியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வீட்டுக்கு என்னைக்கு இந்த மோனா லிசா வந்தாங்களோ அன்னைக்கு என்னோட நிம்மதியே போயிடுச்சு. கம் ஆன், சீக்கிரம் வாங்க, உங்க ராபிட் எங்க வீட்டுக்குள்ளேயே போயிடுச்சு. ஹேய், இப்ப வெளியில போக போறியா இல்ல உன்னை கழுத்து புடிச்சு வெளியே தள்ளட்டுமா? இந்த மூணு லிசாவும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த ராபிட் நம்ம வீட்டை ஒரு வழி ஆக்கிடும் நினைக்கிறேன். பேசாம வீட்டை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட வேண்டியதுதான், இல்லாட்டி இங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. ஹேய் ராபிட், அந்த ரோஸ் வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பேசாம இந்த பக்கம் வந்துரு ராபிட், எனக்கு கெட்ட கோபம் வந்துரும். நாங்க குளிக்க போயிட்டு 5 மினிட்ஸ்ல வரோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ பாட்டுக்கு அவங்க வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்க. பேசாம உள்ள போ. மம்மி, நாங்க ரெண்டு பேரும் குளிச்சிட்டு வந்துட்டோம். சீக்கிரமா எங்க ரெண்டு பேத்தோட பேக் எடுத்து கொடுங்க மம்மி. உங்களோட ஸ்கூல் பேக் தரேன், எடுத்துக்கோங்க. லஞ்ச் ஸ்கூல்லேயே சாப்பிட்டுக்கோங்க, நான் எதுவும் குக் பண்ணல. ஓகே, எனக்கு ஒர்க்குக்கு லேட் ஆச்சு, நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. அங்க பாத்தியா மோனா, நம்ம இன்னும் ஸ்கூலுக்கு கூட கிளம்பல, அதுக்குள்ள இந்த ராபிட் அவங்க வீட்டுக்கு போயிட்டான். நம்ம திரும்பி வர்ற வரைக்கும் இவன் இருப்பானா இருக்க மாட்டானான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மோனா, அவன் எங்கேயும் ஓடி போயிட மாட்டான். நீங்க சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸ்கூல் பஸ்ல ஸ்கூலுக்கு கிளம்புற வழிய பாருங்க, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகே? நோ மம்மி, கண்டிப்பா எங்களால ஸ்கூல் பஸ்ல ஸ்கூலுக்கு போக முடியாது. அது ஊரை எல்லாம் சுத்திட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு 9:00 ஆகிடும். ஓகே, நாங்க கண்டிப்பா ஸ்கூல் பஸ்ல ஸ்கூலுக்கு போக மாட்டோம். ஹே மோனா, நம்ம ராபிட் வீட்டுக்குள்ள போகிற மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள போன உடனே இமிடியட்டா டோரை போட்டு லாக் பண்ணிடு. ஓகே, அப்பதான் நம்ம ஈவினிங் வர வரைக்கும் அது சேஃபா இருக்கும். கம் ஆன் கேரட், உள்ள போய் தூங்கிக்கிட்டு இருக்கு. வெரி குட் மோனா, டோரை நல்லா டைட்டா லாக் பண்ணிடு, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகே மம்மி, நாங்க எப்பவும் போல இந்த மான் வண்டியிலேயே ஸ்கூலுக்கு போயிடுறோம். லிசா, நீ பின்னாடி தோட்டத்துக்கு போய் அந்த வண்டியை எடுத்துட்டு வா. ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பணும். உங்களோட புது ஸ்கூல்ல சப்போஸ் இந்த மான் வண்டியை அலோ பண்ணலினா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? மம்மி, அத நாங்க பாத்துக்கறோம் மம்மி. நீங்க ஸ்கூல் பேக் எடுத்து கொடுங்க, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓ மை காட், இவங்க வீட்ல ராபிட் இல்லாம மான் கூட இருக்கா? இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல பார்க்கறேன். ஸ்கூலுக்கு மான் வண்டியில போக போறாங்களா? அன்னைக்கு பைக்ல போனதுக்கே பண்டி செமத்திட்டு வாங்கினா.
லிசா நான் பின்னாடி போய் தோட்டத்துல வண்டி எடுத்துட்டு வரேன் நீ அது வரைக்கும் இந்த டீயருக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு இரு அதுக்கு ரொம்ப பசிக்கும் என்னால இத தள்ளவே முடியல ரொம்ப வெயிட்டா இருக்கு எப்படி தான் இந்த மான் குட்டிங்க இத இழுத்துட்டு ரோட்ல போகுதோ என்னால கொஞ்சம் தூரம் கூட இத இழுத்துட்டு வரவே முடியல தெரியுமா ஓகே மான்க்கு சாப்பிட கொடுத்துட்டல்ல இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்ப கிளம்பினா தான் கரெக்ட்டா 9:00 நம்ம ஸ்கூலுக்கு போக முடியும் நீ பாகே எடுத்து வை மோனா நம்ம இமிடியேட்டா கிளம்பலாம் நம்ம மம்மி பின்னாடியே வந்துடுவாங்க நீ அவங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காத நமக்கு லேட் ஆயிடும் ஆண்டி இங்க பாத்தீங்களா என்னோட லைஃப்ல இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் ஸ்கூலுக்கு மான் வண்டில போறத இந்த ரெண்டு பொண்ணுங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க ஆண்டி எங்க இருந்து புடிச்சிங்க ஹே ரோஸ் நீ பேசாத அவங்க காதுல விழுக போதே அப்புறம் அவ்ளோதான் ஸ்கூலுக்கு போறத விட்டுட்டு நம்ம கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க நமக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு இல்ல ஹே லிசா அந்த பண்டிய கட்டி வைன்னு நான் சொன்னே நீ கேட்டியா இப்ப பாத்தியா ஸ்கூலுக்கு போக வேண்டிய டைம்ல அவன் விளையாண்டுகிட்டு இருக்கான் ஹே பண்டி நம்ம இப்ப ஸ்கூலுக்கு போகணும் ஓகே ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீ ஈவினிங் வந்து விளையாடு உன்னால நாங்க திச்சு வாங்க முடியாது லில்லி அவங்க பேசுறத கேட்டியா இந்த மானுக்கு பண்டின்னு பேர் வச்சிருக்காங்க எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அவங்களுக்கு ஹே ஸ்டூபிட் பண்டி அந்த பக்கம் அவங்க வீட்டுக்கு எங்க போய்க்கிட்டு இருக்க இந்த பக்கம் தான் நம்ம வீடு அவங்க வீட்டுக்கெல்லாம் நீ போக கூடாது ஓகே நீ அந்த பக்கம் போனா உன்னோட காலை உடைச்சிடுவேன் திரும்ப திரும்ப நான் சொல்ல சொல்ல கேட்காம அந்த பக்கமே போய்க்கிட்டு இருக்க லிசா அவனை பிடிச்சி இழு பண்டி இப்ப நீ வரலனா உன்னோட காலில சூடு தான் போடுவேன் அந்த பயம் இருக்கட்டும் ஓகே நான் ஃபர்ஸ்டா ஏறி உட்கார்றேன் நீ ஸ்கூல் பேக் எடுத்துட்டு பின்னாடியே வா கம் ஆன் இந்த பக்கத்து வீட்டு கேர்ள்ஸ் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமா வா போனா இல்லாட்டி அவங்க நம்ம மான்குட்டியை ஏதாவது பண்ணிடுவாங்க லில்லி அவங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அவங்க வீட்டு மான்குட்டிக்கு நம்ம பண்டி பேரை வச்சிருப்பாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்களுக்கு நல்ல ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் ஆமா இவங்க எந்த ஸ்கூல்ல சேர்ந்திருக்காங்க எனக்கு அது எதுவுமே தெரியாது நான்சி இன்னைக்கு தான் இவங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறாங்க ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மார்னிங்ல இருந்து ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போய் பாத்திருக்கேன் பைக்ல போய் பாத்திருக்கேன் அவ்வளவு ஏன் மாட்டு வண்டியில கூட போய் பாத்திருக்கேன் இந்த மாதிரி மான் வண்டியில ஸ்கூலுக்கு போறதே என்னோட லைஃப்லயே இதுதான் முதல் டைம் பாத்திருக்கேன் இந்த மோனாலிசாவ எந்த ஸ்கூல்ல இருந்து அவங்க அம்மா அப்பா புடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல வித்தியாசமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மோனா நம்ம ஸ்கூலுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு 1 hour போயிட்டே இருக்கோம் இன்னும் ஸ்கூல் வரவே மாட்டேங்குதே கிட்ட வந்துட்டோம் லிசா இன்னும் ஜஸ்ட் 5 minutesல ஸ்கூல் ரீச் பண்ணிடுவோம் பட் நம்மள ஸ்கூலுக்குள்ள விடுவாங்களான்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அங்க பாரு அந்த பைக்ல வர்றது நம்ம பண்டியும் நான்சியும் தானே அவங்க நம்மள பார்த்தா கண்டிப்பா நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணாம போக மாட்டாங்க பண்டி பண்டி வண்டியை ஸ்லோ பண்ணு பண்டி இங்க பாத்தியா யாருன்னு நம்ம மோனாலிசா தான் வண்டியை திருப்பு இவங்க மான் குட்டிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா உன்னோட பேர் தான் வச்சிருக்காங்க ஏ மோனாலிசா இது என்ன ஊர் உலகத்துல எங்கயுமே பார்த்ததே இல்ல மான் வண்டியில ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க இதுல எல்லாம் போனா ஸ்கூலுக்குள்ள விட மாட்டாங்க ஏ மோனாலிசா நாங்க கூப்பிடுறது காது கேக்குதா இல்லையா வண்டியை ஒரு நிமிஷம் நிறுத்துங்க இல்லாட்டி சும்மா இருக்க மாட்டோம் பண்டினா பேர் வச்சிருக்கீங்க மோனா நம்ம மான் வண்டியை நிறுத்தி இந்த இடியட்ஸ் எதுக்கு நம்மள ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேக்கலாம்